வணக்கம். ஒரு இளைஞன் ஆபத்தான நிலையில் இருக்கான். அவனுக்கு உடனே அறுவை சிகிச்சை செய்யணும், நீங்கள் உடனே வர முடியுமா டாக்டர் அப்படின்னு தொலைபேசியில் டாக்டர்கிட்ட நர்ஸ் கேட்குறாங்க. நான் உடனே வரேன் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. ஆபத்தான நிலையில் இருக்கிற தன்னோட மகனை காப்பாற்றுறதுக்கு டாக்டர் எப்போ வருவார் அப்படின்னு வருத்தத்தோடு அவனோட தந்தை அங்கும் இங்குமா நடந்துக்கிட்டு இருக்காரு. அவசர அவசரமாக மருத்துவமனைக்குள்ளே டாக்டர் நுழைகிறாரு. ஏன் இவ்வளவு தாமதமாக வரீங்க? என் மகனோட உடல்நிலை மோசமாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்புணர்ச்சி இருக்கா அப்படின்னு அந்த தந்தை டாக்டர்கிட்ட கடும் கோபத்தோடு கேட்குறாரு. என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் மருத்துவமனையிலேயே இல்லை. எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததுக்கப்புறம் என்னால் எவ்வளோ வேகமாக வர முடியுமோ அவ்வளோ வேகமாக வந்தேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, என்னோட வேலையை செய்யறதுக்கு அனுமதிங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. என்னது, பொறுமையாக இருக்கணுமா? உங்களோட மகனுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு அந்த தந்தை கத்தி பேசினார். உங்கள் மகனை காப்பாற்றுறதுக்கு என்னால் முடிஞ்ச அனைத்தையும் நான் செய்வேன், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அறுவை சிகிச்சை அறைக்குள்ளே நுழைஞ்சார் டாக்டர். மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது ரொம்ப சுலபம், தனக்கு வந்தால் தானே கஷ்டம் தெரியும் அப்படின்னு அந்த தந்தை புலம்பினார். சில மணி நேரங்கள் அறுவை சிகிச்சைக்கு பிறகு டாக்டர் அந்த அறையிலிருந்து மகிழ்ச்சியாக வெளியில் வந்தார். இறைவனுக்கு நன்றி, அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சுது, உங்களோட மகன் நலமாக இருக்கார். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நர்ஸுக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக மருத்துவமனையோட வாசலை நோக்கி ஓடுறாரு டாக்டர். ஏன் இந்த டாக்டர் இப்படி திமிர் பிடிச்சவராக இருக்காரு? அவர் சில நிமிடங்கள் இங்கே இருந்திருந்தா என் மகனோட உடல்நிலை பற்றி நான் கேட்டிருப்பனே அப்படின்னு அந்த தந்தை ரொம்ப கவலையோட கோபத்தோட நர்ஸுக்கிட்ட சொல்கிறாரு. நர்ஸோட கண்ணில் கண்ணீர் வந்தது. டாக்டரோட மகன் கார் விபத்தில் மரணம் அடைஞ்சிட்டாரு. உங்களோட மகனுக்கு அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு நான் ஒரு தொலைபேசியில் கூப்பிட்ட போது டாக்டர் தன்னுடைய மகனுக்கு இறுதி சடங்கு செஞ்சுக்கிட்டு இருந்தார். பாதியிலே கிளம்பி வந்துட்டார். இப்போ உங்கள் மகனை காப்பாற்றிட்டார். அதனால் தன் மகனோட இறுதி சடங்கை முடிக்கிறதுக்கு அவசர அவசரமாக அவர் கிளம்பி போயிட்டார் அப்படின்னு நர்ஸ் சொல்கிறாங்க. அதை கேட்ட தந்தை கண்ணீர் விட்டு அழுதார். இந்த கதையின் மூலமாக நமக்கு தெரியறது என்ன? அவசரப்பட்டு யாரை பற்றியும் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு தெரியுது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுடக்கூடாது அப்படின்னு தெரியுது. ஏன்னா அடுத்தவரோட வாழ்க்கையை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. அம்மா கிட்டேயோ மனைவி கிட்டேயோ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கண்ணாபின்னான்னு கத்துவோம். கத்தி முடித்ததுக்கப்புறம் ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்ற காரணத்தை அவங்க சொல்லுவாங்க. ச்சே, தேவையில்லாமல் கோபப்பட்டுட்டோமே அப்படின்னு கவலைப்படுவோம். நம் வீடுகளில் இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும். வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப அவசியம். அவசரப்பட்டு யாரையுமே எடை போடக்கூடாது அப்படின்றது தான் இந்த கதை மூலமாக நமக்கு தெரியுது. இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.